அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு அவர் சேனல். சோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ இந்த தமிழ் புத்தாண்ட நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எப்படி வந்து நான் வீட்ல வந்து இந்த தமிழ் புத்தாண்ட வந்து செலிப்ரேட் பண்றேன், இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கற எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிச்சயமா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதுனால நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் டீடைலா வந்து ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து என்னோட வீட்டுல நான் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றேங்கிறதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கிளிப்பங்க போடுறேன். பட் முதல் நாளே ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமா இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஹோப்போட ஷேர் பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல வந்து உங்களோட செலிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பா பாக்குறவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் அப்படின்னா எங்க வீட்டுல நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முதல் நாளே மேக்சிமம் எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல் நாளே வந்து நம்ம வீட கிளீன் பண்றது, சாமி பாத்திரங்கள் பூஜை திங்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்றது, சாமி படங்கள் எல்லாத்தையுமே தொடச்சு புதுசா பொட்டு வைக்கிறது, சந்தனம் மஞ்சள் கலந்து பொட்டு வச்சு அதுக்கு மேல குங்குமம் வைக்கிறது என்னுடைய பழக்கம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த மேஜர் ஒர்க் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். சப்போஸ் முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ இருந்தது அப்படின்னா, அதற்கு முதல் நாள் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையே இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அதுக்கப்புறமா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து கேரளா மாநிலத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. ரொம்ப 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 விசேஷமாகவும் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நல்ல பெரிய தாம்பழத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி டம்ளர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டம்ளர் அல்லது குட்டி குட்டி கிண்ணம் இல்ல சின்ன சின்ன பிளேட்டு இல்ல அதெல்லாம் எல்லாம் ஒரு பெரிய தாம்பழத்துல அந்த நான் சொல்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒண்ணு வந்து உப்பு, ஓகேங்களா, உப்பு, மஞ்சள் தூள், இது ரெண்டும் மெயின் இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் அரிசி, துவரம் பருப்பு, சக்கரை இல்லனா வெல்லம், இந்த அஞ்சு பொருளையும் அந்த தாம்பாளத்துல வச்சுக்கோங்க. கூடவே மா பலா வாழை பழங்கள் வச்சுக்கோங்க. இந்த மா பலா வாழை நிச்சயமா இந்த சீசன்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். மூணு வச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். இல்லனா மாம்பழம், வாழைப்பழம் இல்லனா வாழைப்பழம் மட்டும், எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மூணு இன்கிரீடியன்ஸை மட்டும் மேஜரா வச்சுக்கோங்க. இல்ல கிடைக்கலன்னா ஒரு இன்கிரீடியன்ட் வச்சுக்கோங்க. இது ரெண்டு. மூணாவது, வீட்டுல சில்லற காசு வச்சிருப்பீங்க. ஒரு ரூபாய் காயின், ரெண்டு ரூபாய் காயின், அஞ்சு ரூபாய் காயின். அஞ்சு ரூபாய் காயின் ரொம்ப விசேஷம். ஒரு ரூபாய் காயின், ரெண்டு ரூபாய் காயின்னாலும் ஓகேதான். சோ ஒரு ரூபாய், ரெண்டு ரூபாய், அஞ்சு ரூபாய் காயின், பத்து ரூபாய் காயின் மேக்ஸிமம் வேணாம். இந்த மூணு காயின்ஸை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரொம்ப குமிஞ்சு இருக்கிற மாதிரி நீங்க வந்து அந்த டம்ளர்லயோ இல்ல அந்த கிண்ணத்திலயோ இல்ல அந்த தட்டிலேயே வந்து நல்லா குமிச்சு வைங்க. பக்கத்திலேயே வந்து உங்ககிட்ட வந்து வீட்டுல வெள்ளி நகைகள், வெள்ளி ஆபகரணங்கள் லைக் குங்குமச்சிமல் மேக்சிமம் வெள்ளி இருக்கும், இல்லைன்னா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், இந்த மாதிரி வெள்ளி கொலுசு, உங்க வீட்டுல வெள்ளியில என்ன இப்ப சில்வர் காயின்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஓகே. இது எல்லாத்தையுமே ஒரு சின்னதம் இருக்கணும். தங்கம் நகைகள் இருந்தது அப்படின்னா, கோல்டு காயின் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல கோல்டு நகைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரு பிளேட்ல குமிச்சு வச்சுக்கோங்க. இல்லனா இருக்கிறத வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுதாங்க அந்த பிளேட்ல இருக்க வேண்டியது. இதை வந்து நீங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிருப்பீங்க, சுத்த பத்தமா இருப்பீங்க. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா வந்து உங்களுக்கு வந்து வீடு கிளீனா இல்ல அப்படிங்கிற ஃபீல் இருக்கு அப்படின்னா, நீங்க வைக்க போறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து தண்ணியில ஜஸ்ட் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து சப்போஸ் சண்டேவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா, நீங்க வந்து முதல் நாள் வந்து நீங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, உங்களோட வீட்டுல நீங்க காலையில எழுந்ததுமே எப்போதுமே வந்து மேக்சிமம் பெட்ரூம்லயே வந்து கண்ணாடி இருக்கு அப்படின்னா, அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல ஸ்லாப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வைங்க. அப்படி இல்லைன்னா பூஜை அறையில சாமி ரூம், சாமி கிட்ட வச்சிருங்க. நீங்க பெட்ரூம்ல இருந்து அதாவது நீங்க தூங்கி எந்திரிச்சதுமே கண்ணை மூடிட்டு நேரா சாமி கிட்ட போய் நீங்க முதல்ல பாக்குற விஷயம் வந்து அந்த பொருளா இருக்கணும். அப்படியே அந்த உப்பு, மல்லிகை பொருட்கள், காசு,
பொன் இதெல்லாம் பழங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டே ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வருடம் வரப்போற வருடம் எல்லாமே உங்களுக்கு மிக 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 சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இதை வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது இதை நான் செய்வேன். இதே மாதிரிதான் ஹாஸ்டல்லையும் நான் செய்வேன். ஆஃப்டர் மேரேஜும் இதே தான் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் ஆஃப் த செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன், ரொம்ப விசேஷம். ரொம்ப இது வந்து நீங்க எப்படி சொல்றது, லைக் நீங்க வந்து ரொம்ப ஆன்மீகமா இல்லாம ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். காலையில எந்திரிக்கும் போதே பிளசண்டான விஷயங்கள் முன்னாடி நம்ம முழிக்கும் போது எப்பொழுதும் நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம, காய்கனிகளுக்கு பஞ்சம் இல்லாம, செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாம, பொன் நகைகளுக்கு பஞ்சம் இல்லாம வாழணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்ம பார்க்கும் போதே ஒரு பிளசன்ட் வரும் தெரியுமா, தட் இஸ் த பிளசன்ட். அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க நீங்க பெட்டர் நீங்க வீட்டுல உங்களோட பெட்ரூம்ல இருந்து சாமி ரூம் ரொம்ப தொலைவு மேடம், கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவேன் அப்படின்னா ஒண்ணுமே யோசனை கிடையாது. ஜஸ்ட் மஞ்சள் தண்ணியும் உப்பையும் தெளிச்சுட்டு உங்க பெட்ரூம்லயே எந்த இடத்துல நீங்க கால் படாத இடத்துல வச்சுட்டு கண்ணை திறந்து நீங்க பார்க்க வேண்டிய முதல் பொருள் வந்து இந்த பொருளா இருந்தது அப்படின்னா விசேஷம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட மார்னிங் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சாரி வியர் பண்ணி, மேக்ஸிமம் சாரி இஸ் வெல் அண்ட் குட், சாரி வியர் பண்ணிட்டு சாமி ரூம்ல போயிட்டு திருநூறு வச்சுட்டு விளக்கு பத்த வச்சுட்டு வில் ஸ்டார்ட் அவர் குக்கிங். நான் வந்து எங்க வீட்டுல வந்து என்னென்ன பண்ணுவேன்னா அந்த அறுசுவை சமையல் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வைக்கிற சமையல் வந்து சக்கரை பொங்கலா இருக்கும். ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். சக்கரை பொங்கல் வைங்க, பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு தாளிச்சு ரொம்ப சுவையா டேஸ்டா ஹெல்த்தா ரிச்சா சக்கரை பொங்கலோட ஆரம்பிங்க, கடகடகடன்னு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து சாதம், சாம்பார், சாம்பார் வந்து பூசணிக்காய் சாம்பார் வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து பரங்கிக்காய் பொரியல் வைப்பேன் ஸ்வீட்டுக்கு. ஓகேங்களா, பரங்கிக்காய் பொரியல் வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய், கொண்டைக்கடலை இது ரெண்டும் போட்டு புளிப்புக்காக காரத்துக்காக நான் வந்து புளி வெண்டைக்காய் புளி மண்டி செய்வேன். அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய், வாழைக்காக்காக வந்து வாழைக்காய் பொரியல் செய்வேன். அதுக்கப்புறமா வந்து கசப்புக்காக வேப்பம் பூ, இப்ப நல்ல சீசன், எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புலயே வேப்பம் மரம் இருக்கு, அங்க வந்து பூ இருக்கும் வேப்பம் பூ, அதை பிச்சு வேப்பம் பூ ரசம் வைப்பேன், அது ரொம்ப இது. அதுக்கப்புறமா வந்து மாங்காய் பச்சடி செய்வேன், அறுசுவையும் இதுல வந்து. பாவக்காய் வந்து மேக்சிமம் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் விசேஷ நாள்ல செய்யறதுக்கு, அதனால நான் வந்து வேப்பம்பூ ரசம் வைப்பேன். அந்த கசப்புக்கு வேப்பம்பூ ரசம் எல்லாமே. அதுக்கப்புறம் மோர், பானகம் செய்யுங்க, ரொம்ப சிம்பிள் தான். பானகம் மோரெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து இதெல்லாமே நம்ம படைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இருந்தா பண்ணலாம், பட் எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. படைக்கலாம்ல இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை மட்டும் சாமி கிட்ட வச்சுட்டு இந்த சமைச்ச எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சோம், இல்ல இலையில ஒரு ஓரமா வச்சிட்டோம், ரொம்ப படையல் போட மாட்டோம், இலையில வச்சுட்டு தேங்காய் பழம் கனிகள் எல்லாம் வச்சு மனசார சாமி கும்பிட்டு இந்த வருஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பாகும், என்னை சார்ந்தவங்களுக்கும் எந்த குறைகளும் இல்லாம, பிகாஸ் நான் இதை எப்போதுமே வேண்டுவேன், என்னை சார்ந்தவங்க எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு வேண்டுவேன். என்னை சார்ந்தவங்கனா எங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டா நமக்கு என்னங்க கஷ்டம், நம்மள பார்த்தா அவங்க வந்து எதுவும் ஈகர் ஆக மாட்டாங்கல்ல. எல்லாரும் நல்லா இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நம்மளும் நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நான் எப்பொழுதுமே என்னோட ப்ரே இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட ஃபர்ஸ்ட் நோய் நொடி இல்லாம தான் வேண்டுவேன். நோய் நொடி இல்லாம இருந்தாலே நம்ம நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட எந்த விதமான வஞ்சகமும் இல்லாம, யாரையும் கெடுதல் செய்யாம, யாருக்கும் என்ன மீறி கூட யாருக்கும் நான் கெடுதல் செஞ்சிடக்கூடாது அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பூஜை சாமி பாட்டெல்லாம் பாடி வேண்டிக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜஸ்ட் சாம்பிராணி போட்டு சூடம் பொண்ணி சாமி கும்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வருஷம், நிச்சயமா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா அமைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்க இதான் என்னோட ஒன் இயர் டார்கெட், இதை நான் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. ஆன்மீகம் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகமா நினைச்சு செய்யுங்க, ஆன்மீகம் மேல நம்பிக்கை இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு பிளசண்டா மார்னிங் இருக்கணும்னு நினைச்சு நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க நோ இஷ்யூஸ், ஒன்னும்
பிரச்சனையே கிடையாது. உங்களால என்ன முடியுமோ, ஜஸ்ட் நீங்க வந்து காலையில எழுந்திரிச்ச உடனேயே ஹாஸ்டல் ரூம்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேச்சுலரா இருக்கீங்கன்னா பர்ஸ் எடுத்துக்கோங்க. பர்ஸ்ல வந்து கேஷ் கண்டிப்பா வச்சிருப்பீங்க, அதுல கண் விழிங்க, தட்ஸ் எனஃப். அதே மாதிரி நீங்க வந்து வெளியே போய் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. முதல் புத்தாண்டுல முதல் நாள் சித்திரை மாதம், அது புதன்கிழமை வருது விசேஷம். அப்ப ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் உங்களோட என்னவா இருக்கலாம்னா ரொம்ப சிம்பிள், 5 ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் பாக்கெட்டும் 10 ரூபாய்க்கு ஒரு கல்லுப்பும் வாங்குங்க. தூளுப்பு வாங்கினீங்க, கல்லுப்பு வாங்குங்க. அது இருந்ததுன்னா உங்களுடைய செலவுகள் வந்து ரொம்ப பழமா இருக்கும், அன்நெசசரியான எக்ஸ்பென்சஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சிறந்த தகவலை கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். இன்னும் நிறைய பல முக்கிய தகவல்களோட அடுத்தடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.